சப்ஸ்டிடியூட் வந்து மெயினா நம்ம எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கற்றுக்கூடிய விஷயம் என்னன்னா சிம்பிளிசிட்டி. அதாவது இப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல மிகப்பெரிய குணம் என்னன்னா, ஓபனாவே சொல்றேன், அதாவது 10 ரூபா ஒருத்தர் வச்சிருக்கான் பாக்கெட், அவன் வந்தா ராஜான்னு நினைச்சது. ஆனா வந்து ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்தா ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு போயிடுவான். அவன் இருக்கிறது வெறும் 10 ரூபாயா தருவது, ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சு போயிடுவான். ஆனா பத்திரிகை அப்படி கிடையாது, இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் கூட இருந்தாவே யார் இவங்க அவங்கன்னு யார்கிட்டயுமே பாக்குறது. அவர் சொல்ற ஒரே விஷயம், பி வெஜிடேரியன், டூ மெடிடேஷன், இது ரீடிங், ரீட் புக்ஸ், இது மூணு தான் சொல்லுவாரு. இது மூணு யார் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே பத்திரிக்கை பிடிக்கும், பத்திரிக்கைக்கும் எல்லாத்தையுமே பிடிக்கும். அவர் கூட வந்து அவர் வாசிக்கிற ஃப்ளூட்டு எனக்கு அவரோட ஸ்டோரி தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன். இப்ப எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்ட்யூஷன் தோணுது அப்படிங்கிறீங்களா, எனக்கு தேர்ட் அதாவது எக்ஸ்பீரியன் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வந்து வழிகாட்டுவோம். இது வந்து எனக்கு என்னோட லைஃப்ல இந்த ஒரு 15 வருஷமாவே பாத்தீங்கன்னா, எனக்கு நான் நிறைய குருமார்கள் வந்து எனக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஆனா பெஸ்ட் எனக்கு வந்து ரெகுலராகவே வந்து எனக்கு வந்து மெடிடேஷன் உட்காந்து ஏதோ ஒரு நல்லதோ, பத்திரிஜி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது, அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அதே தான், அவரு நேர்ல பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, அவரு கூட டெய்லி நான் மெடிடேஷன் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவரு நேர்ல என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு வா அப்படின்னு, அவர் கூடவே தான் இருப்பேன். அவரு எப்ப ஈரோடு இருந்தாலும் சரி, இல்ல எப்ப நான் பெங்களூர் போனாலும் சரி, பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு என்ன என்னையும் சரி. இதுக்கெல்லாம் வந்து கோமதிக்காவுக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரிஜா ஆண்டி, ராஜன், அடுத்தது கோமதிக்கா. இப்ப ஈரோட பொறுத்த வரைக்கும் கோமதிக்கா தான். கோமதிக்கா வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் எப்பவுமே தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. முன்னாடி போ முன்னாடி போன்னு தள்ளி விட்டுட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் பத்திரிஜி, வார்த்தையில விவரிக்க முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட இருக்கிறது தான். அது ஒரு எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கணும். அதாவது இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த மெடிடேஷன் வரக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு மூணு மெடிடேஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த எஸ்கேஎம்லாம் போக சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா நடத்தும். அங்கே போகக்கூடாது, அவங்க சாமியை தொடக்கூடாது, பக்கத்தில் நிற்க கூடாது, இதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் அதனாலேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த மெடிடேஷனுக்குள்ள வரும்போது ஏன்டா போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னு சொல்லுங்களா. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பிஃபோர் வந்து அந்த குருமார்கள் வந்து பக்கத்துல விட மாட்டாங்க, நாம வந்து அவங்கள சாமியாவே தான் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பத்திரிஜி எப்படி கிடையாது, நானும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான், எல்லாரும் ஆத்மா தான். நான் சொல்றது, அவர் சொல்றது என்னன்னா மெடிடேஷன் பண்ணுங்க, ரெகுலரா மெடிடேஷன் வெஜிடேரியனா இருங்க, புக்ஸ் படிங்க, நீங்க படிச்ச நல்ல விஷயங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் இது பிடிச்சதான் எனக்கு பத்திரிஜி ரொம்ப இந்த மெடிடேஷன்ல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆனது காரணமே வந்து அது.